தமிழ் சினிமால முன்னணி பாடகியா இருக்கிறவங்க தாங்க பாடகி சின்மை கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல ஒரு தெய்வம் தந்த பூவேனு பாடல் மூலம் பிரபலமானவங்க அதுக்கப்புறம் நிறைய பாடல்களையும் பாடி மக்கள் மனசில் இடம் பிடிச்சாங்க இவங்க பாடகி மட்டும் இல்லாம டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்காங்க நிறைய ஹீரோயினுக்கு இவங்க தாங்க இன்னும் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க முக்கியமா தமனா த்ரிஷா சமந்தான்னு நிறைய ஹீரோயினுக்கு இவங்க தாங்க வாய்ஸ் இவங்க சமீபத்தில் நைன்டி சிக்ஸ் படத்தில் பாடிய பாடல் காதலே காதலே என்ற பாடல் செம்ம ஹிட்டு தெலுங்கு நடிகரான ராகுல் ரவீந்தரங்கிறவரை மேரேஜ் பண்ணி சென்னையிலே செட்டில் ஆயிட்டாங்க இந்நிலையில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சின்மை மொபைலுக்கு வாட்ஸ்அப்பில் தகாத வார்த்தைகளால் தன்னுடைய காதலை சொல்கிற பேரில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவர் யாருன்னு பார்த்தீங்களா யூடியூப் சேனலில் தமிழ் சினிமா ரிவ்யூன்ற பேரில் சினிமா படங்களை விமர்சனம் பண்ணுற பிரசாந்த்ங்கிறவர் தாங்க அப்படி என்ன மெசேஜ் பண்ணியிருந்தார்னா யூ ஆர் மை லாங் டைம் லவ் தப்பாக எடுத்துக்காத லெட் மீ பி ஆனஸ்ட்டு லவ் யூ நீ செம் ஃபிகர்னு மெசேஜ் பண்ணியிருந்தாரு இதில் கடுப்பான சின்மயி அவர் நம்பரை பிளாக் பண்ணதும் இல்லாமல் இந்த மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ட்விட்டரில் வெளியிட்டுட்டாங்க இந்த பதிவுக்கு ரசிகர்களும் பிரசாந்தை கிழி கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க இந்த வாரம் ரிலீஸ் ஆன தொண்ணூற்றி ஆறு படம் பழைய காதலை ஞாபகப்படுத்துறதுனால பிரசாந்துக்கும் அவருடைய பழைய காதலை ஞாபகப்படுத்துருச்சான்னு கமெண்ட்டில் சின்மையோட ரசிகர்கள் அவரை கிழி கிழின்னு கிழிச்சிட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்றதெல்லாம் தப்பு தான் சின்மையோட ரசிகர்கள் அவர் கிழி கிழியும் கிழிக்கிறதுல தப்பே கிடையாது பிரசாந்த் பண்ண இந்த காரியம் சரியா தவறான்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க